பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ளின் நம்பர் 42-68 பக்கம் 254 தலைப்பு அன்புடன் கூடிய இரக்கம் ஓ எத்துணை மகத்துவமாய் உள்ளது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் ஆரம்பத்திலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீதிமொழிகள் 8:17. நமது 2 ஆதார வசனம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஓய்வு நாள் பாடசாலையின் குழு இந்த நாளின் தேதியினை உலகம் முழுவதிலும் உள்ள ஓய்வு நாள் பள்ளியில் உள்ள ஜனங்களினால் தேவனுக்கு விசேஷித்த ஜபத்தினை ஏறெடுக்கும்படியாக நியமித்துள்ளது. மேலே நாம் பார்த்து வரும் பாடத்திற்கும் இவ்விஷயத்திற்கும் தொடர்பு இல்லை என்றாலும் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் அதாவது ஆரம்பத்திலேயே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற நமது 2 ஆதார வசனம் மிகவும் பொருத்தமானதாய் காணப்படுகிறது. இது ஞானம் தொடர்பாக பேசப்பட்டுள்ளது. தேவன் தாமே ஞானத்தின் உருவமாய் இருக்கிறார். ஆகையால் இது தேவனுக்கு பொருந்தும். இது போலவே தேவனுடைய கிருபையை குறித்து கேள்விப்படுவதற்கான சாக்கியம் பெற்றிருப்பவர்களுக்கு கிறிஸ்து ஞானமாய் இருப்பார். அப்போஸ்தலர் கூறுகிறது போல நீதி உள்ளவர்கள் அவரை முறையால் ஏற்றுக்கொள்ளுபவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமுமானார். சுவிசேஷ அழைப்பானது விசேஷமாய் பிள்ளைகளுக்கென்று விடுக்கப்பட்டது என்றோ நமது கர்த்தருடைய போதனைகள் விசேஷமாய் குழந்தைகளுடைய மனதிற்கு ஏற்றது என்றோ அவர் பிள்ளைகளுக்கு போதித்தார் என்றோ அவரோ அல்லது அப்போஸ்தலர்களோ ஞாயிறு பள்ளிகளை நிறுவினார்கள் என்றோ நம்முடைய கருத்துக்கள் காணப்படுகிறது இல்லை. 6 தொகுதியில் ஞாயிறு பள்ளி வேலைகள் குறித்த நமது விளக்கங்களை பார்க்கவும். எனினும் 30 வயதை அடைவது வரையிலும் சத்தியத்தில் ஊழியக்காரர்களாகிட முடியாத அளவுக்கு கிறிஸ்துவையும் அப்போஸ்தலர்களையும் யூதருடைய நியாயப்பிரமாணத்தில் உள்ள வரையறைகள் தடை பண்ணினாலும் அத்தகைய வரையறைகள் இப்பொழுது செயலாக்கத்தில் இல்லை. ஆகையால் எவ்வளவுதான் வயதானவராக இருப்பினும் எவ்வளவுதான் சிறியவராக இருப்பினும் கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவன் என்று நாம் கூறுவது சரியே. தங்கள் பிள்ளைகள் மிக சிறந்த விதத்தில் மதத்தின் அடிப்படையில் உள்ள போதனைகளையும் அன்றாட ஜீவியத்தில் பெற்றோரின் முன்மாதிரியையும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக பார்த்து கொள்ளும்படிக்கு எங்கும் காணப்படும் சத்தியத்தில் உள்ள அருமையான சகோதர சகோதரிகளை நாம் ஊக்குவிக்கின்றோம். இல்லத்தில் ஒரே ஒரு குழந்தைதான் இருப்பினும் ஒவ்வொரு இல்லமும் அதன் ஞாயிறு பள்ளி வகுப்பினை பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகளினால் பங்கெடுக்கப்படும் ஐக்கியத்தின் உறவின் மற்றும் துதித்தலின் அமைதியான புனிதமான மணி நேரங்கள் காணப்பட வேண்டும். சந்தோஷத்திலும் அன்பிலும் மற்றும் சத்தியத்திலும் காணப்படும் சிலரின் குடும்பங்களில் முறையான குடும்ப ஜீவியத்தினுடைய செல்வாக்கினை கவனிப்பதற்கு அருமையாய் உள்ளது. அனைவரும் இப்படியாக தீர்மானித்தவர்களாகி தேவ கிருபையினால் நிறைவேற்றினவர்களானால் அது என்னமாயிருக்கும்? குழந்தை பருவத்தில் ஓர் அருமையான நிலை உள்ளது. அதன் கள்ளம் கபடமற்ற நிலைமை அதன் விசுவாசம் அருமையானதாகும். குழந்தையின் மனமானது சத்தியத்திற்கும் அதன் ஆவிக்கும் கூட அர்ப்பணிக்கும் ஆவிக்கும் ஆச்சரியப்படும் விதத்தில் இணங்குகிறது. நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் சிறுவயது முதற்கொண்டு சகல ஈவுகளையும் அருளுகிறவர் என ஆண்டவரை அன்பு கூர்ந்திடுவதற்கும் அவர் சித்தத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுவதற்கும் தங்களுடைய சின்ன சிறியவைகள் அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணித்து விடுகிறதற்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டால் அது எத்தனை ஆசீர்வாதமானதாய் காணப்படும். இப்படியாக போதிக்கப்படும் பிள்ளைகள் பெரும்பாலும் அவர்களது பெற்றோர்களுக்கு போதிப்பவர்களாகி அர்ப்பணிப்பின் உண்மையான ஆவியினை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். நாங்கள் இங்கும் அங்குமாக பல பிரயாணங்களில் கடந்து செல்கையில் இப்படியாக சிறுவயதிலேயே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மற்றும் அவரது சித்தத்திற்கு இசைவாக பயிற்றுவிக்கப்பட்டுள்ள சிறியவர்கள்
நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றனர். இத்தகைய பிள்ளைகளில் சிலர் தங்களுக்கு கிடைக்கும் எந்த காசுகளையும் மிட்டாய்கள் வாங்குவதற்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக அப்பணமானது கர்த்தருக்காக கொடுக்கப்பட வேண்டிய பணமாகவும் ஜனங்கள் வேதத்தை புரிந்து கொள்வதற்கும் தேவன் அன்புள்ளவராய் இருக்கின்றார் என்று புரிந்து கொள்வதற்கும் உதவப்படும்படிக்கு கைப்பிரதிகளை அச்சிடும்படி அவ்வப்போது சகோதரர் ரசல் அவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய பணமாகவும் இவர்களால் சேமித்து வைக்கும் அளவுக்கு மிக பலமாய் வளர்ச்சி பெற்றுள்ள அர்ப்பணிப்பின் ஆவியிலே உடையவர்களாய் இருக்கின்றனர். இந்த அருமையான குழந்தைகளுடைய காசுகளை நாம் நாடாமல் மாறாக இவர்களுடைய நலன் குறித்தும் இவர்கள் ஜீவியத்தில் கடந்து வரும் மாபெரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் குறித்தும் இவர்களது ஆறுதலுக்காகவும் இவர்களது சந்தோஷத்திற்காகவும் வரவிருக்கின்ற நாட்களில் இவர்களோடு கூட நிச்சயமாய் கடந்து வரும் அந்த மாபெரும் ஆசீர்வாதங்கள் குறித்தும் தான் நாங்கள் நோக்கமாய் இருக்கின்றோம். இத்தனை சிறு வயதிலேயே தேவனுக்கு கொடுக்கப்பட்ட சிறிய அன்புள்ள இருதயங்களானது நிச்சயமாக ஓர் ஆசீர்வாதத்தினையும் உலகத்தில் உள்ள மிகுதியான தீமைகளிடமிருந்து ஓர் பாதுகாப்பையும் கண்டடையும். இப்படியாக சூழ்நிலையை முழுமையாய் சரியாய் கிரகித்து புரிந்து கொள்ளுவதற்கு முன்பதாகவே அர்ப்பணிப்பின் ஜீவியத்தையும் சத்தியத்திற்காய் சுயத்தை வெறுத்த ஜீவியத்தையும் துவங்கியுள்ள சிறு பிள்ளைகளில் அநேகர் இப்பொழுது மிகவும் குறிப்பிடத்தக்க விதத்தில் முதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். மேலும் 12 மற்றும் 13 வயதுகளை அடைந்த போது தங்களுடைய அர்ப்பணிப்பை அடையாளப்படுத்திடுவதற்கான வாழ்க்கை குறித்து வேண்டிக் கொண்டவர்களாக இருக்கின்றனர். மேலும் சுவிசேஷத்தினுடைய அடிப்படைகளை குறித்து விரிவான அறிவை பெற்றிருப்பதற்கான தெளிவான சான்றையும் கர்த்தருக்கு ஒப்படைக்கும் வழியையும் குறித்த இருதயபூர்வமான உணர்ந்து கொள்ளுதலுக்கான தெளிவான சான்றையும் வெளிப்படுத்தியுள்ளனர். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று நமது கர்த்தர் கூறியுள்ளார். இது போலவே உலகத்தாரை ஆசீர்வதிப்பதற்கென்று 1000 வருட ராஜ்யமும் அதன் வாய்ப்புகளும் ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளபடியினால் நம்முடைய ஜபங்கள் உலகத்தாருக்காக ஏறெடுக்கப்பட வேண்டாம். மாறாக அவருக்கு அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நமது சகோதர சகோதரிகள் சார்பாக நமது விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுவதாக. மேலும் இது அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்களில் வயதானவர்களையும் இளையவர்களையும் உள்ளடக்கிடும். நம்முடைய பராமரிப்பு மற்றும் அறிவுரையின் கீழ் பிதாவினால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களையும் கூட பொதுவான விதத்தில் நாம் ஜபத்தில் உள்ளடக்கிக் கொள்ளலாம். அவர்களது மேலான நன்மைக்கென்றுள்ள தேவனுடைய இந்த அனுகூலமான ஏற்பாடுகளுக்காகவும் நாம் ஜபிக்கலாம். மேலும் இவர்களுக்கு கர்த்தருடைய செய்தியை சிறந்த விதத்தில் முன்வைத்திடுவதற்கும் நம்முடைய அன்றாட நடத்தையிலும் மற்றும் நம்முடைய பிள்ளைகளை நாம் நடத்தும் விஷயத்திலும் இச்செய்தியினுடைய சாரத்திற்கு நாம் உதாரணங்களாக காணப்படுவதற்கும் தேவையான ஞானத்தையும் கிருபையையும் நமக்காக கேட்டுக் கொள்ளலாம். ஆமென்.